வாழைக்காயில நேந்திர வாழைக்காய் வந்து ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளது. ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை காட்டுக்குள்ள விட்டுருக்குது பாருங்க. Hi guys, welcome to Valputube. I'm Sambath and Shivakandan. நேந்திரங்காயை வச்சு நாட்டுக்கோழிய வச்சு இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி பண்ண போறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், எந்திரிப்பா, இங்க என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்க? ஐயோ, மூணு மூணு கோழி இருக்கா? மூணு கோழி இருக்கு. என்ன மேக்னெட் வச்ச மாதிரி உள்ள வா, கிறுக்குழந்த கோழியில முட்டை இருக்குது. சூப்பர் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை காட்டுக்குள்ள விட்டுருக்குது பாருங்க. ஏய், ஒரு முட்டை, ரெண்டு முட்டை. ஏய், காட்டுக்குள்ள போய் எல்லா முட்டையும் குறைக்கிறேங்க. ஓகே ஜி. நாட்டுக்கோழி முட்டை, நேச்சுரலா நாட்டுக்கோழி முட்டை விட்டுருங்க. இந்த புதருக்குள்ள சிறந்த முட்டை இருக்க உள்ள உள்ள இல்லை ஜி, அடுத்த புதர் தான் தொலைவு. வாங்க வாங்க. நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்துல கருமத்தம்பட்டி கிட்ட எலச்சிபாளையம், அங்கதான் வந்து அண்ணன் வந்து கோழி பண்ண வச்சிருக்காரு. கோழி எல்லாம் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா, நேச்சுரலா வளர்க்குறாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தி பெரிய வனாந்திர காடு தாங்க. இவங்க கிட்ட ஒரிஜினல் நாட்டுக்கோழி மட்டும் கிடையாது, நாட்டுக்கோழியோட முட்டையும் இருக்குங்க. எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கோழியோட ரேட் என்ன, நாட்டுக்கோழியோட முட்டை ரேட் என்னன்னு டைரெக்டாக அந்த கான்டாக்ட் நம்பர் கூப்பிட்டு நீங்களே கேட்டுக்குங்க. இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பத்துக்கான வீட்டுக்கு ரெகுலராக நாட்டுக்கோழி இங்கே தான் வாங்குவார் அப்படின்னாரு. சரி, இதை ஒரு வீடியோவை எடுத்து மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வாழமர தோப்புல தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாழமரம் எல்லாம் உளுந்து கிடக்குது. அதில் உளுந்து கிடக்கிற வாழைத்தாரத்தை வெட்ட போகிறோம். வாங்க வெட்டிடலாம். ஒரே வெட்டு, ரெண்டு பீஸ் வாழைத்தார வெட்டியாச்சு. இதையும் நாட்டுக்கோழியும் வச்சு தான் சூப்பரான ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். வாங்க. வாழைக்காயில் நேந்திர வாழைக்காய் வந்து ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளது. நாட்டுக்கோழியோட சேர்த்து சாப்பிடும்போது நீங்கள் சொல்லவே வேண்டாம் எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குன்னு, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வாழைக்காயை கட் பண்ணிடலாம். வாங்க. நாட்டுக்கோழி நல்லா பொசுக்கி எடுத்துட்டோம். இப்போ தீயில வாட்டி எடுத்துடலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. சுத்தமான மரச்சக்கெண்ணெய் ஊற்றிடலாம். மரச்சக்கெண்ணெய் ஊற்றினாதான் இந்த ரெசிபிக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சீரகம் போட்டுக்கலாம், அது கூட வரமல்லி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். வரமிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி வெட்டி எடுத்துக்கலாம். Thank you.
வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்ப தக்காளி போட்டுடலாம். நாட்டுக்கோழி பீசை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி போடலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி முக்கா வேக்காடு வந்துருச்சு. இப்ப கட் பண்ணி வச்சிருக்க நேந்திர வாழைக்காய் போடலாம். வாழைக்காய் எப்பவுமே நம்மளுக்கு சிக்கன் முக்கா வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் தான் போடணும். முதல்ல போட்டோம் அப்படின்னா வாழைக்காயெல்லாம் நம்மளுக்கு கரைஞ்சிரும். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக மல்லி இலை அப்படியே மேலே போட்டுக்கலாம். ஐம்பது கான் வந்துங்க. நேந்திர வாழைக்காய நாட்டுக்கோழி ரெசிபி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம் வாங்க. அடடா, வாழை இலையை போட்டு சாப்பிட்ற சுகமே தனி தான். அடா அடா, நேந்திரங்காய் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. சூப்பராக வந்திருக்கு. அந்த வாழைக்காயோட ஃப்ளேவர் லைட்டாக நம்மளுக்கு தெரியுது. நாட்டுக்கோழி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எப்பவும் போல் நமக்கு ஒரு பெத்த பீஸ் கிடச்சிருக்குது, சாப்பிட்ருவோம். ஒரிஜினல் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான். டேஸ்ட்டு வேறு லெவல். அது இந்த கிரேவி மசாலாவோடு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு. ஒரு போய் சாப்பாடு சாப்பிட்டுலாம். அப்படியே நல்லா சாப்பாடை பெரட்டி ஒரு நல்ல உருண்டையாக, சிறுசு இல்லாமல் பெருசு இல்லாமல் ஒரு நல்ல உருண்டையாக பிடிச்சி நாக்கில் ஒட்டினா அந்த மசாலா டேஸ்ட்டு நாட்டுக்கோழி டேஸ்ட்டு வேறு லெவல். என்ன இருந்தாலும் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான். சூப்பராக வந்திருக்கு. நேந்திரம் நாட்டுக்கோழி நேந்திரம் வாழைக்காய் நல்லெண்ணெய் போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேர்புட்டி பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இருக்குது. மறக்காம எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.